எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி சட்னி ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொடியை ஸ்டோர் பண்ணி 1 வீக் கூட வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. ஹாய், ஹலோ, வெல்கம் டு சோல் ஆஃப் சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ரெடி மிக்ஸ் சட்னி. ஆஃபீஸ் கோயிங் பீப்புள், பேச்சுலர்ஸ், காலேஜ் கோயிங் கிட்ஸ், யாராக இருந்தாலும் சிம்பிளாக 30 செகண்ட்ஸில் இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை, கல்லுப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடுகு, கொஞ்சம் புளி, பூண்டு, வெள்ளை எள்ளு, ஒட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, ஆயில், பெருங்காயம், எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நிலக்கடலையை வறுக்க போகிறேன். நிலக்கடலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன், கல்லுப்பு, இது கூட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். முதல்ல இதை தனியாக வறுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கருவேப்பிலையே மெதுவாக வறுக்க போகிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு இந்த மிக்சரை வந்து தனியாக போட்டு கொஞ்சம் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பளபளான ஆயிடுச்சு. நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கிட்டேன். இது நல்லா அப்படியே ஆற வைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தது மெயின் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. தின்னா இருக்கட்டும், தலைமுடியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைஞ்ச ஒரு ஹர்ப் இது. கருவேப்பிலையை வந்து நான் அப்படியே லைட்டாக ஆயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கருவேப்பிலை வாசனை சூப்பராக இருக்கு. எண்ணெய் எல்லாம் போய் நல்லா அப்படியே கிறிஸ்பி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிட்டோன்னா சட்னி ரெடி. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன், கொஞ்சம் சீரகம், கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், தாளிச்சு எடுத்தாச்சு. இல்லை, நம்ம இப்போ அப்படியே பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்டேட் கண்டெய்னர் இல்லாட்டி ஒரு கண்ணாடி ஜார்லேயோ நீங்கள் வந்து பொடியை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியேவோ 1 வீக்கு கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நல்லா ட்ரை பண்ணிடணும். பவுடரை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. நல்ல கம கமன்னு வாசனை வருது. கருவேப்பிலையும் நிலக்கடலை எல்லாம் போட்டு இதில் தாளித்து எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரீமிக்ஸ் சட்னியை எப்படி நம்ம வந்து சட்னியாக மாற்றுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சட்னி ப்ரீமிக்ஸ் போட்டுக்கோங்க. சுடுதண்ணி, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். நல்ல மொறு மொறுன்னு தோசைக்கு தோசை மட்டும் ஊற்றினா போதும், சட்னி 10 செகண்டில் ரெடி ஆயிடுச்சு. தோசையோடு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கு. கருவேப்பிலை நிலக்கடலை சட்னி அட்டகாசமாக இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெடியாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 செகண்டில் தோசையும் சட்னியும் சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இப்போ இந்த ப்ரீமிக்ஸ் பொடியை ட்ரை பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அவசர வேலையாக இருந்தாலும் டக்குன்னு இந்த சட்னியை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் திருப்தியாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் இட்ஸ் சுமி சைனிங் ஆஃப். பை பை.